இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண்களுக்கு விந்தைகள் சீக்கிரம் வெளியில் வராமல் இருக்க ஆண்கள் எப்படி உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், முக்கியமான விஷயமாக இருக்கும். நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ் இருக்கிறதே இல்லை. நிறைய பேர் தெரிஞ்சுக்காம அறகுறையா உடலுறவுல ஈடுபட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கூட சந்திக்கிறாங்க. அதாவது மூடானா அவங்க பாட்டுக்கு போய் செய்யறது, அவங்களுக்கு மூடு இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வந்துடுறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான முழு திருப்தியும் கிடைக்கிறதே இல்லை. எப்போதுமே உடலுறவு கொள்ளும் பொழுது ஆண்களுக்கு விந்துக்களானது சீக்கிரமாக வந்துடுது. அப்படி சீக்கிரமா வந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு உடலுறவுல ஒரு முழு திருப்தியே இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலதான் பெண்கள் வேறு ஆண்களை தேடி போக வேண்டிய நிலை கூட ஏற்படுகிறது. எனவே ஆண்களே, உங்கள் காதலியோ உங்கள் மனைவியோ உங்களை விட்டு போகாமல் இருக்க கண்டிப்பாக இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே உடலுறவு கொள்ளும் பொழுது பெண்களை கீழே படுக்க வைத்து ஆண்கள் மேலே ஏறி ஆண் குறியை பெண் குறியினுள் விட்டு அடிப்பார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது விந்துக்களானது சீக்கிரமாக வந்துவிடும். மேக்சிமம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும், அதுவே அதிகம் தான். அதுக்குள்ளேயே வந்தாலும் வந்துடும். ஏன்னா ஆண்களுக்கு எப்போதுமே சீக்கிரமா மூட் ஆயிடுவாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட விந்துக்களானது வேலையில் வந்துடும். சரி, எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்றேன். எப்போதுமே ஆண்களே, உங்கள் மனைவியை நீங்கள் கீழே படுத்து கொண்டு உங்கள் மனைவி உங்கள் மேல் உட்கார வைத்து உங்கள் ஆண்குறியை பெண் குறியினுள் விட்டு அவர்களை அடிக்க சொல்லுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு விந்தைகள் கண்டிப்பாக நேரம் லேட் ஆகிதான் வரும், கண்டிப்பாக சீக்கிரமா வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கீழே படுத்துக்கங்க, உங்க மனைவியை மேல உட்கார வைத்து அடிக்க சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, உங்கள் மனைவியை உங்க கட்டில் மேல் உட்கார வச்சு நீங்க நின்று கொண்டு உங்கள் ஆண்குறியை பெண் குறியினுள் விட்டு அடியுங்கள். அப்பொழுதும் உங்களுக்கு விந்துக்களானது சீக்கிரமாக கண்டிப்பாக வராது, லேட்டாக தான் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எனவே ஆண்களே, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.